சின்ன வீடுஞ்சிடுச்சு காசுடா மொல்லத்த மாமே தக்காளி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வரலாறு காணாத விலை அளவில் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய நம்முடைய ஒன்றிய பிரதமர் பிளைட் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பிரான்ஸ்ல இருக்காரு. முருகா, நான் பண்ற ஆபரேஷன் பூரா கொலகேசா மாறி எப்ப யாரும் ஆயிரம் போல் இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? மணிப்பூர் என்ற மாநிலம் 4 மாதங்களாக பற்றி எரிகிறது. 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் மோடி அவர்களை அழைத்து நேரில் பேச கூட இல்ல. என்ன, எந்த ஊர்ல இருக்க? நான் தான் நம்ம ஊரை விட்டு மெட்ராஸ்ல செட்டில் ஆயிட்டேன்ல. அப்படியா? என்ன வியாபாரம் பண்ற? அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? பெரிய பெரிய பிசினஸ் ஆட்சிக்கு வந்தா எல்லாருடைய கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் செலுத்துவோம்னு அன்று பாரத பிரதமர் கூறினார். பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா? இவன் கூட சேர்ந்து செட்டாயி அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா? ஆனால் இன்றைக்கு நாங்க அப்படிலாம் சொல்லவே இல்ல, போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள், நான் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாரு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா உங்க முன்னால உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப என்பதையும் தேதியோடு சொல்கின்றேன். 2013 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி, குறிச்சுக்கோங்க, 2013 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சத்தீஸ்கர் மாநிலம் காங்கர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்தில் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு ஒவ்வொரு இந்தியருடைய அக்கௌண்ட்டிலும் 17 லட்சம் போடுவோம்னு மோடி அவர்கள் தான் கூறினார். அதை திரு அமித்ஷா அவர்களும் திரு அருண்ஜேட்லி அவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர், பாராளுமன்றத்திலே ஒப்புக்கொண்டுள்ளனர். நான் வேண்டுமானால் ஆதாரத்தை தரவும் தயார். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. எனக்கு ஒருவேளை பொய்களை பரப்பி பொய்களையே பேசுவதால் உண்மைகள் பாஜக அவருடைய கண்களுக்கு எப்பொழுதுமே தெரிவதில்லை. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ. இன்னொருத்தர் கிளம்பி இருக்கிறாரு திமுக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் சொல்றேன், நீங்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் கொடுத்திருக்கின்ற அத்தனை கேடுகளுக்கும் எழுத்துகின்ற அநீதிகளுக்கும் நீங்கள் தான் மக்களிடத்திலே பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். ஆளுநர் டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு, 10 நாளுக்கு ஒரு வாட்டி டெல்லி போயிடுறாரு. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. என்ன கூட பத்திரிகையாளர் கேட்டாங்க, திருப்பி ஆளுநர் போயிருக்காரு அப்படின்னு. அவருக்கு இங்க ஒண்ணும் வேலை இல்ல, போயிட்டு வர்றாரு. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரண ரணமா ஆயிரும். அவருக்கு மூக்கரு படுறது மட்டும்தான் ஒரே வேலை. அது குறிப்பிட்டு சொல்ல போனா அந்த அம்மையார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு எப்படி ஒரு அலங்கோலமான ஆட்சி நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். எப்படி கணக்கில் வேணா வீக்கு, ஆனா 10 கேட்டா போட்டுக்கல. போட்ட ஒரு ஓட்டுக்கு 3 முதலமைச்சர் நம்மள ஆண்டாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம் போ. முதல்ல ஒருத்தர் வந்தாரு, அவர் நான் தான் அம்மான்னாரு. இன்னொருத்தவங்க தான் வந்தாங்க, அவங்க இல்ல இல்ல அம்மா என்னோட அத்தை, அதனால நான் தான் அடுத்த அம்மான்னாங்க. நக்கல்யா அவனுக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க, அவங்க அம்மா மாதிரி வேஷம் போட்டு வந்து இல்ல இப்ப நான் தான் புது அம்மான்னாங்க. இப்படிப்பட்ட அலங்கோலங்களையெல்லாம் பார்த்ததுதான் நம்முடைய தமிழ்நாடு. என்னென்ன பாருங்க, என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.